ஓம் அகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய் நம சிந்தனையாக இருந்தான், பின் சேர்க்கையாக இருந்தான், பின் கருவாக கூடினான், 10 மாதம் தீட்டாக இருந்தது, பிறகு பிறந்தான், இயங்கிக்கிட்டே இருக்கிறான். இயங்கி அந்த ஏக்கம் நடனமாடுது, அந்த ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஏக்கம் நின்று விட்டது, அவன் செத்து போயிட்டான், செத்து போச்சு. அப்போ அவர் என்ன செய்கிறார்கள் ஞானிகள்? இதை புரிந்து கொண்டார்கள். ஞானிகள் புரிந்து கொண்டு அந்த இயக்கம் இருக்கும்போதே ஆன்மா இருக்குது. ஆன்மா இருக்குது என்றால் மூச்சு காற்று அசையுது, மூச்சு காற்று அசைந்தால் ஆன்மா இருக்குது, ஆன்மா இருப்பதால் உள் கருவிகரணங்கள் அப்படி ஒரு அசைவு. இதே போன்று உள்ள எல்லா கருவிகளும் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த இயக்கத்துக்கு தான் நடனமாடுதுன்னு சொல்லுது. அந்த கருவிகரணங்கள் இந்த மூச்சுக்காற்று அசைவின் காரணமாக இப்படி இருக்கும். இந்த அசைவு இந்த இயக்கத்தை தரும். இப்படி ஒரு இயக்கம் அப்படி மெதுவாக இயங்கும், குழந்தைகளுக்கு வேகமாக இருக்கும். அந்த இயக்கம் மூச்சுக்காற்று இயக்கமே இந்த இயக்கம், அந்த இயக்கமே உள்ள பசி. அப்போ இப்போ பசிக்குது, பசித்தா உணவு பொருள் சாப்பிட்றோம். உள்ள அந்த இயக்கம் இந்த அசைவு உருவி கருவிகரங்களை அத்தனையும் அசைத்து கொண்டிருக்கும். அசைத்து சத்து அசத்தை பிரிக்கும். சத்து சத்து என்ன செய்யும்? 72,000 நாடினருக்கு முறுக்கேற்றும். சத்தை அசத்தை மலைஜலமாக வெளித்தள்ளும். இந்த இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இயக்கத்தை அது என்ன செய்வார்கள்? அந்த இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த 72,000 நாடி நரம்புகளும் அது என்ன செய்யும்? அது உரம் ஏறின பிறகு அது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த கரணங்களாக விரியும். அது மெய் வாய் கண் மூக்கு செவியாக பொறி 5 புலனைந்து ஆக 14 கருவிகளாகி இயங்கிட்டிருக்கும். இந்த இயக்கம் அந்த மூச்சுக்காற்று அசைவால் இந்த 14 கருவி தத்துவம் 96 தத்துவங்கள் அத்தனையும், அதில் முக்கியமான தத்துவம் 36ன்னு சொல்லுவாங்க. இந்த இயக்கத்தை அறிந்தவன் ஆதி தலைவர் சுப்பிரமணியர் அழைக்கிறார்கள். நீ எப்படி தப்பித்தாய், எப்படி தப்பித்தாய்? எல்லாம் வல்ல இயற்கை கடவுள் இந்த உயிரினங்களை இயக்கிக்கிட்டு இருக்கு, அந்த இயக்கத்திலிருந்து நீ எப்படி தப்பிச்சேன்னு கேட்டான். நான் தூய மனசோடி இருந்தேன், கடவுளால் படைக்க எல்லாம் வல்ல இயற்கை கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களுக்கு அன்பு காட்டினேன். அந்த உயிர்களை மனமாற என்னை வாழ்த்தியது, அது மூலம் அருள் பெற்றேன், ஆசி பெற்றேன், வல்லமை பெற்றேன். நான் அந்த இயக்கத்திலிருந்து தப்பித்து விட்டேன். அப்போ இயக்கத்தில் எப்படி தப்புவதுன்னா, என் திருவடியை பூஜை செய்தார் ஆசான் சுப்பிரமணியர் மாணிக்க வாசகரே அல்ல எல்லா ஞானிகளும் என் திருவடி பூஜை செய்ய அருள் செய்தார். அப்போ உருகி தியானித்தார்கள். அப்போ ஆசானை கேட்கிறார்கள், எல்லாம் வல்ல இயற்கை உயிரினங்கள் தோற்றுவிப்பது மட்டுமல்லாமல் உயிரினங்களுக்கு பசியும் காமத்தையும் நரதரையும் கொடுத்து அவருக்கு உணவும் கொடுத்து அது வளர்ப்பது போல் வளர்த்து பிறகு கொண்டு விடுகிறார். அதே இயற்கை துணை கொண்டு இந்த இயக்க உடம்பை புரிந்து கொண்டு அந்த இயக்கத்தை அந்த எல்லாம் உள்ள இயற்கையினை நமக்கு எல்லாம் செய்வது போன்று செய்கிறாள் கடவுள். அல்லது தில்லை அம்பலவானன்னு சேர்த்துக்கொள்ளலாம். எல்லாம் கடவுள் நமக்கு எல்லாம் தருவது போன்று தந்து உடல் உறுப்பு தந்து ஆண்கள் பெண்களை தந்து மகிழ்ச்சியை தந்து சுவையான உணவு தந்து வளர்ப்பது போல் வளர்த்து அநியாயமாக கொண்டு விடும் நம்மை. அதை ஞானிகள் அறிந்து கொண்டு அதை எப்படி வெல்லுவதுனார், அதை வெல்லுவதற்கு ஒன்றே ஒன்று நல்ல மனம்னார். இப்போ நல்ல மனம் பெறுவதற்கு என்னார்? என் ஆசையை பெறுனார் ஆசான் சுப்பிரமணியர். அப்போ ஆசையை பெற்றார்கள், நல்ல மனம் வந்தது. நல்ல மனம் உள்ள இடத்துல சுயநலம் இருக்க முடியாது, அங்கே காம வெறி இருக்க முடியாது, அங்கே ஜாதி வெறி இருக்க முடியாது. தய சிந்தை தான் நல்ல மனம், தய சிந்தை. அப்போ தய சிந்தை துணை கொண்டுதான் இதை அறிந்தார்கள். அந்த இயக்கம், அந்த இயக்கம் இருக்கும்போதே மூச்சுக்காற்று இருக்கும்போதே ஆன்மா இருக்கும்போதே திடமாக இருக்கும்போதே அது என்ன செய்தார்? பக்தி செலுத்தி உடம்புக்குள்ளே இந்த இடங்களையும் பின்களை இடது பக்கம் வருகின்ற காட்டையும் வலது பக்கம் வருகின்ற காட்டையும் பொற்சபையாக ஞான சபையாகிய புறுமுறுத்தி செலுத்தினார்கள். செலுத்தினால் அந்த காரணமாக ஆசான் ஆசியாலும் இதோடைய அந்த விடாமுயற்சியாலும் உருகி தியானிக்கின்ற பக்தியாலும் தய சிந்தையாலும் ஆசான் ஆசியால் அந்த காற்று உள்ளே தங்கி உடம்பு இருக்கிற மாசி தீர்ந்தது. ஒரு இயக்கத்துக்குள் இயக்கம், என்ன அற்புதம்! ஒரு இயக்கத்துக்குள் இயக்கம், ஒரு இயக்கம் நடக்குது. இப்போது அந்த இயக்கத்துக்குள் இன்னொரு இயக்கம் நடக்கும். அப்போது இந்த ஓடுகின்ற காற்று, இந்த ஓடுகின்ற காற்று 9 வாயில் உள்ள இடத்தில் இந்த மூச்சுக்காட்டு வந்து போகும். அதை 10ஆம் வாசலாகிய புருமத்தை செலுத்தி வைத்தால் அந்த இயக்கம் தனி இயக்கம், அவன் தான் சாக மாட்டான். அவன் வாசி வசப்பட்டது, சாக மாட்டான்.
அக்கவத்தை அறுக்கும், அவத்தையும் அறுக்கும், பாவத்தையும் பொடியாக்கும், எல்லா நன்மையும் உண்டாக்கும். இந்த வாசி வசப்பட்ட மக்கள் அவர் கண்டதுதான் அந்த திருநடனத்தை கண்டிருக்கிறார்கள்.